பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். அந்த போராட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு ஆரியத்தையோட பாஜகவையோ தொடர்ந்து திமுக எதிர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க எப்படி பெற்றிருக்கீங்க? ஏன் அவங்க இதற்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தான் எத்தனை பொது தொகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களை நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. கட்சி ரீதியாக எத்தனை இடங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க, பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. இவற்றையெல்லாம் சமரசம் செய்து கொண்டுதான் திரு அதிகமானவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறார். தேர்தல் போதே ஒரு சில விஷயங்களில் சமரசம் ஆகாமல் நீங்கள் அந்த அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆன்மீகவாதிகள் சந்திப்பதும் திமுக கொள்கையிலிருந்து தடம்மாறி செல்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. திராவிட இயக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இந்துக்களை மையப்படுத்திய ஒரு அமைப்பு தாங்க. அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. சாதி அடிப்படையிலேயே வந்து வேட்பாளர் நிறுத்துவது அப்படிங்கிறது திமுக அதிமுக ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒன்றும் விதிவிலக்கு இல்லையா? அப்படி இல்லைங்க, இது இது வந்து இதை கடந்து செல்வதற்கு மிக நீண்ட நாட்கள் ஆகுங்க. ஒரு காலத்துல மிக கடுமையான ஒரு சாதியவாதத்தை முன்னிறுத்தி பேசியவர் தான். அவரோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கறதே ஒரு சாதியவாத கூட்டணியை அமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமே திரு ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கு. இல்லைங்க, நீங்க அப்படி பார்த்தா எல்லாரும் எல்லா கூட்டணிகளும் இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம மாற்ற வேண்டும். இப்ப ஃபியூச்சர்ல வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜகவை மாத்த முயற்சி பண்றாங்க திமுகன்னு சொன்னா ஏத்து பண்ணலாம். ஏன்னா நீங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு இரா அதியமானவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் தோழர் அருள்மொழிவர்மன். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. ஆதி தமிழர் பேரவையின் சார்பாக இந்த முறை களத்தில் அவிநாசி தொகுதியில களம்பிறங்குறீங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டோம். அந்த அடிப்படையில திமுகவோடு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க, திமுகவோடு சேர்ந்து களமாடுறீங்க. திமுகவை 2021 சட்டமன்ற தேர்தலில் இணைத்துக் கொள்வதற்கு அல்லது அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான காரணம் என்ன? திமுகவினுடைய பயணம் என்பது ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டுகிற ஒரு முயற்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு அதை வந்து மிகச்சரியாக மிக நீண்ட நாட்களாக தலைவர் கலைஞர் இருக்கிற போதும் சரி, இப்போதும் தலைவர் தளபதி இருக்கும் போதும் சரி, அதை மிக சரியாக இன்றைக்கு அவர்கள் ஒருங்கிணைத்து ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பாசிசத்துக்கு எதிராக இன்றைக்கு களமாடுகிற ஒரு நல்ல வாய்ப்பை மரியாதைக்குரிய தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவரோடு நீண்ட நாட்கள் நாங்கள் பயணிக்கிற ஒரு காரணத்தினால் இந்த 21 மட்டும் அவரோடு நாங்கள் பயணிக்கவில்லை, தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பல்வேறு போராட்டங்களிலும் சரி, பல்வேறு மாநாடுகளை நடத்துவதிலும் சரி, கருத்துகள் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் தான் நம்ம இதுல தொடர்ந்து பயணிக்கிறோமே தவிர இது ஒரு ஐடியாலஜி. அந்த அவர்கள் வைத்திருக்கிற அந்த கருத்து அதைத்தான் நாங்கள் ஆதரித்து அவர்களோடு இணைந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். திராவிடம் என்கிற அந்த அடிப்படையில ஆரியத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் மிக நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த போராட்டத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கு. ஆரியத்தையோட பாஜகவையோ தொடர்ந்து திமுக எதிர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க எப்படி பெற்றிருக்கீங்க? ஏன் அவங்க இதற்கு முன்னாடியும் பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தான், இதற்கு வைக்க மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லைங்க, இதற்கு முன்னாடி அவங்க கூட்டணி வைத்திருந்தாலும் கூட அவர்களுடைய கொள்கைகள்ல ரொம்ப முக்கியமான கொள்கைகளை எல்லாம் அந்த ஒரு 370 என்றாலும் சரி, ராமர் கோயில் விஷயம் என்றாலும் சரி, அல்லது சிவில் அந்த கோடு எல்லாத்துக்கும் ஒரே சிவில் இது கொண்டு வர்றது, இதையெல்லாம் நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தோடு தான் கடந்த காலத்துல பாஜகவோடு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்பு வைத்தது. சும்மா வெறுமனே போய் கூட்டணி வைக்கலைங்க. அவர்கள் தங்களுடைய எதை மிக முக்கியமாக அல்லது உயிரோட்டமாக கருதுகிறார்களோ அதிலெல்லாம் நீங்க வந்து எங்களோட வந்து ஒப்பந்தத்துல நீங்க இதை கையில் எடுக்க கூடாது என்கிற அந்த ஒப்பந்தத்தின் பேரிலே தான் தலைவர் கலைஞர் அன்றைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்துல அவர்கள் ஒன்றாக இணைந்தார்கள். சரிங்களா? ஆக அந்த ஆட்சியையும் நடைமுறைப்படுத்துவதிலும் இந்தியாவை கொஞ்சம் ஓரளவு கட்டமைப்புகள் கொண்டு வருவதிலும் தலைவர் கலைஞர் நீண்ட நாட்களாக தலைமை அமைச்சர்களை உருவாக்குவதிலும் யாரை கொண்டு வருவது என்பதில தீர்மானிக்கிற சக்தியாக தலைவர் கலைஞர் அன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் தலைவர் தளபதி அவர்கள் அந்த தலைமை அமைச்சரை யாராக யார் வர வேண்டும் என்பதிலே தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். ஆக பிஜேபியோடு அவர்கள் சும்மா இன்றைக்கு இருக்கிற அடிமை அரசுகளை போல அவர்கள் எதை சொன்னாலும் கேட்டு தலையாட்டுகிற அந்த நிலையில் இல்லாமல் சில அடிப்படை விஷயங்களிலே அவர்களை நிறுத்தி வைத்து இதையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற வகையிலே தான் கடந்த காலத்துல அவர்கள் செய்தார்கள். அது பயனும் அளித்தது. அது வரைக்கும் அவர்கள் அதையெல்லாம் பேசவில்லை, அதற்கு பிறகுதான் இப்போதுதான் அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பல்வேறு காரணங்களிலால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிப்பதில் ஆதித்தமிழர் பேரவை மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறது. அது கருத்தின் அடிப்படையில கொள்கையின் அடிப்படையில தான் நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ திமுகவின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனமே வந்து பாத்தீங்கன்னா கருத்து கொள்கை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, கட்சி அதற்கு அப்படியே முரணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. எத்தனை பொது தொகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, கட்சி ரீதியாக எத்தனை இடங்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க, பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. இவற்றையெல்லாம் சமரசம் செய்து கொண்டுதான் திரு அதியமானவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறாரா? இல்லைங்க, அதாவது என்னன்னா நீங்க தேர்தல் போதே ஒரு சில விஷயங்களில் சமரசம் ஆகாமல் நீங்கள் அந்த வெற்றி வாய்ப்பை பெற முடியாது. இரண்டாவது, பெண்களுக்கான தொகுதிகளோ இல்ல சாதி ரீதியான தொகுதிகளோ அப்படிங்கும் போது யதார்த்தமாக இந்த சமுதாயத்தில அந்த சாதியம் என்கிற ஒரு கட்டமைப்பு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது நடத்துகிற தாக்குதல் வந்து நம்ம தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய செல்வாக்கு இன்னும் கூடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை இந்த தேர்தல் காலத்துல தவிர்த்து விட முடியாது. சரிங்களா? நீங்க மத ரீதியாகவும் அல்லது சாதி ரீதியாகவும் மதமும் சாதியும் எப்பொழுதுமே பெண்களை பின்னோக்கித்தான் தள்ளும். மதமும் சாதியும் அது வந்து முன்னிறுத்தாதுங்க. அப்போ அந்த நிலை இன்றைக்கும் சமுதாயத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக திமுக கடுமையாக அதையெல்லாம் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி சில சக்திகள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க வந்து இது ஒரு நாள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற இந்த சாதி மதம் என்கிற இந்த விஷங்கள் நீங்க நினைக்கிற வந்து ஒரு 50 ஆண்டுகளிலோ 100 ஆண்டுகளிலும் முடித்து விட முடியாது. சரிங்களா? அதற்கு இன்னும் பல காலகட்டங்கள் தேவைப்படும். அதன் மீது இன்னும் பல்வேறு தாக்குதல்கள் நாம் நடத்த வேண்டி இருக்கிறது. அப்படி நடத்தினாலும் தந்தை பெரியாரில தொடங்கி நீதி கட்சியில தொடங்கி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர், அதற்கு பிறகு இன்றைக்கு தளபதி, இப்படி அத்துணை பேருமே கருத்து ரீதியிலே அவர்கள் எந்த வித மாற்றத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மிகச்சரியா. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த போது அவர் வந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது இல்ல, வெளிப்படையாக விமர்சனங்களே பண்ணிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து அவருக்கு பாபா சார்ந்த அல்லது ஆன்மீகம் சார்ந்த புத்தகத்தை கொடுத்தா அதற்கு அவர் மறுப்பு புத்தகத்தை கொடுத்த வரலாற்றை நம்ம பார்க்க முடியும்.
ஆனா இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் கட்சியிலேயே 90% இந்துக்கள் இருக்கிறாங்க, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்றதும், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆன்மீகவாதிகள் சந்திப்பதும், திமுக கொள்கையிலிருந்து தடம் மாறி செல்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. திராவிட இயக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இந்துக்களை மையப்படுத்திய ஒரு அமைப்பு தாங்க. அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. அப்போ அதை எப்படி இந்துக்கள், இப்ப நான் பகுத்தறிவாதின்னு நான் சொல்றேன், என்னுடைய இதுல வந்து சான்றிதழ்ல இந்து வந்து தான் இருக்குது. நீங்க நான் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதுல இந்து ஒன்று தான் இருக்குது, சட்டப்படி இந்து தான். எஸ், ஆமா, அதைத்தான் தளபதி அவர்கள் சொல்கிறார். நீங்க கட்சியில பெரும்பான்மையான பகுத்தறிவாதிகள் இருந்த போதிலும் கூட அங்கெல்லாம் இந்துக்கள் தான் நீங்க வரையறைச்சு வச்சிருக்கிறீங்க, ஏன்னா அங்க 90% இந்துக்கள் தான் அப்படிங்கறத அதை மையப்படுத்தி தான் சொல்றாங்க. ரெண்டாவது, ஆன்மீகவாதிகளை சந்திப்பதுல என்ன தவறு? நான் என்ன கேக்குறேன்னா, யாரையுமே ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பகுத்தறிவாதிகளுடைய சிந்தனையும் செயல்படும்போது கடமை. அப்போ ஒரு ஆன்மீகவாதியை சந்திச்சு அவர்களையும் மாற்றலாம் அல்லவா? இல்ல, இப்போ உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறாரு, பங்கார அடிகளார் மீதும் அவருடைய அமைப்பு அவருடைய பல விஷயங்களின் மீதும் பல குற்றப்பிரணிகள் இருக்கு அப்படின்ற வரலாற்று பிரணையும் நல்லா காட்ட முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களை ஆதரிக்கிறார், ஆதரிக்கிறது உதயநிதி ஸ்டாலினும் சரி திமுகவும் சரி அப்படிங்கிற பிம்பம் கட்டமைக்கப்படுமா இல்லையா? அது அப்படி இல்லைங்க. அதாவது என்னன்னா, நீங்க ஆன்மீகவாதிகள் என்றாலும் சரி ஆன்மீகவாதிகள் அல்லாதவர்கள் என்றாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் சில குறைபாடுகள் அல்லது சில குற்ற பின்னணிகள் எல்லாருக்குமே இருக்குது. நீங்க வெறுமனே ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்க சொல்லிட முடியாது, அரசியல்வாதிகளுக்கும் அது இருக்குங்க. சரிங்களா? இல்ல, இப்ப என்னன்னா, பாஜக கையில வேல் எடுத்தது, சோ திமுகவும் கையில வந்து வேல் எடுத்திருக்குது. இல்லங்க, வேல் எடுத்தாங்க, திமுக செயல்படுத்துகிறதுன்றாங்க. இல்லைங்க, நீங்க பாஜகல இருக்கிறவங்க வேல் எடுக்கிறதுக்கும் நம்ம ஒருத்தர் வந்து ஒரு இதா குடுக்கறது அதை நம்ம வாங்குறது குடுக்கறத நீங்க வாங்குறது மறுத்தாலே அது ஒரு நாகரிகம் இல்லைங்க. சரிங்க, எந்த ஒரு விஷயமும் வந்து ஒருத்தர் நமக்கு வேண்டாத ஒரு பொருளை கொடுத்தா அதை வந்து தலை பெரியார் தந்தை பெரியார் அப்படிதாங்க செய்வார். ஒரு விபூதி கொடுத்தாலும் அவர் வாங்கிக்குவாருங்க. சரிங்களா? அதை மறுக்க மாட்டார், முகம் சுழிக்க மாட்டார். சரிங்களா? ஆனா நெற்றியில வைக்க மாட்டாருங்க. அப்படி மற்றவர்கள் நெற்றியில வச்சாலும் கூட அதை அவர் அனுமதிச்சிருவாருங்க, அதை வந்து பிறகு அதை தொடச்சிருவாரு, அது வேற விஷயம். நீங்க இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு விஷயம், நீங்க அதைத்தான் நீங்க இதை பார்க்கணும். இது ஒரு நாகரிகமான நடப்பு அப்படிங்கிற முறையில் தான் நீங்க இதெல்லாம் பார்க்கணும்னா அப்படிங்கறத ஒழிய, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கார்பரேட்டர்கள் குற்ற பின்னணியில் இருக்கிறாங்க, அப்ப அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் யாரையும் சந்திக்கிறது சரியா? அப்படிதாங்க, நீங்க இப்படிதான் இதை வந்து கணக்கில் எடுக்கணும் மொழிய ஏதோ வந்து குற்ற. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஓவைசியை வந்து பெரும்பாலும் தமிழகத்தை கூட எதிர்கட்சிகள் என்ன ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா, பாஜகவோட ஒரு முகமாக இந்தியரோட வளர்க்கப்படுகிறார் ஓவைசி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓவைசி நேற்று சொல்லியிருக்கிறாரு, திமுக வந்து எங்களோட நாகரிகமா இல்ல, காரணம் என்ன அப்படின்னா அவருடைய நிர்வாகி எங்க சந்திச்சுட்டு போனாங்க, கூட்டத்தில் கலந்துக்க சொல்லி பேசியிருந்தாங்க, ஆனா இப்ப இல்லைன்னு மறுக்கிறாங்க அப்படின்னு திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜகவோடோ அல்லது பாஜக தொடர்பில் இருக்கிறவர்களோடோ ஒரு உடன்படிக்கையை திமுக மேற்கொள்ள துணிந்திருக்கிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இல்லைங்க. அவங்க தொடர்புல அவங்க இருக்கிறதுனாலதான் இவங்க தொடர்புக்கு அவங்க இணைப்புக்கு வரல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்க பாஜகவோட தொடர்புல இருக்கிறாங்கிற செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினால்தான் அவர்களோடு தொடர்பை தொடரலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுத்து தொடர்பை தூண்டித்தருக்கலாம். இதுல என்ன தவறு இருக்கிறது? ஆக வந்து மிகச்சரியாக முடிவுகளை எடுக்கிறார்கள். நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு சாதாரணமாக ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். ஒரு முடிவை எடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். இதுதான் திமுக நீண்ட காலமாக கடந்த பல ஆண்டுகளாக. நீங்க வந்து தொடர்ந்து களத்துல வந்து சாதிய கொடுமைகளுக்கு எதிராக, வன்கொடுமைகளுக்கு எதிராக, ஆணா படுகொலைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் திமுகவிற்கு உள்ளாகவே உதாரணத்துக்கு தயானந்தி மாறன் அவர்கள் பேசிய பேச்சு, ஆர் எஸ் பாரதி பேசிய பேச்சு எல்லாம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க.
அவங்களுக்கு வந்து நாங்க போட்ட பிச்சன் அவர் சொன்னதும் நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு டிஆர் பாலு கேள்வி கேட்டது, இதெல்லாம் வந்து ஒரு வகையில திமுகவே இன்னும் சமூக நீதியை புரிந்து கொள்ளல அப்படிங்கிற ஒரு சூழலை வெட்ட வெளிச்சமா காட்டுது. இல்லைங்க, நீங்க இது வந்து ஸ்லிப்பிங் தாங்க, நீங்க டங் ஸ்லிப்புங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. ஒண்ணு நீங்க நீண்ட காலமாக இந்த நான் தான் முதல்ல என்ன சொன்னேன்னா, இந்த சமுதாயத்துல அந்த சாதிய கட்டமைப்பு மத கட்டமைப்பு தொடர்ந்து இருந்துட்டு இருக்குங்க. அதுல வந்து சில நேரங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வர்றது இயல்பு தாங்க. இது வந்து அது வந்து அந்த வன்மத்தோடு அவர்கள் சொன்னதாக நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா. சில வழக்கமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அர்ஜன் அப்படிங்கிற சொல்லு கூட நீங்க கேரளாவில தடை செய்யப்பட்ட சொல்லு, தலித்து அர்ஜன் அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனா இங்க இருக்கிற இன்னும் பல தலைவர்கள் அந்த அர்ஜன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அது அந்த பழக்க தோஷம் தான் சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, என்னதான் சட்டங்களும் மற்ற விஷயங்களும் இருந்தாலும் கூட அது இன்னும் இதுக்கு மிக நீண்ட நாட்கள் பிடிக்குங்க. இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறுவதற்கு அந்த அந்த கருத்திலிருந்து இப்படி எல்லாம் நம்ம பொதுவெளியில இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அவ்வளவு எளிதுல வந்து நம்ம வந்து இதை வந்து இப்படிதான் இருக்கணும் ஒரு வரையறை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அந்த வாழ்க்கை முறையை நடை நடப்பு அப்படி இருக்குங்க. இங்க வந்து தீர்மானிக்கிற சக்தியாகவே சாதி தான் இருக்கிறது சரிங்களா. எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயத்தை தீர்ப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே நீங்க வேட்பாளர்களை நிறுத்துவதிலிருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 90% மேல வந்து அந்த சாதி அடிப்படையில் தான் இருக்குது. அதுக்காக இவங்க எல்லாமே சாதியாளர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படி எல்லா கட்சியுமே அந்த சாதியின் அடிப்படையில தோழர்கள் நீ வேட்பாளர்களையோ அவங்க நியமிக்கிற எல்லா நியமனங்கள் இருக்கிற காரணத்தினாலேயே இவர்கள் எல்லாம் சாதியை கையில எடுத்துக்கொள்கிறவர்களும் நாம் கருதிவிட முடியாது. சமுதாயத்தில் சாதி அடிப்படையிலேயே வந்து வேட்பாளர் நிறுத்துவது அப்படிங்கிறது திமுக அதிமுக ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. திமுக விதிவிலக்கு இல்லையா? அப்போ திமுகவும் அதற்கு ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணிட்டு இருக்காங்கிறது பொருள் இல்லைங்க. அப்படி இல்லைங்க, இது இது வந்து இதை கடந்து செல்வதற்கு மிக நீண்ட நாட்கள் ஆகுங்க. அவ்வளவு எளிதுல வந்து நீங்க அரசியல் சட்டத்துல வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. மிக இப்ப சமீப காலங்கள்ல தான் இது மிக கூர்மையாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னாலெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க சரிங்களா. அப்போ இந்த கூர்மை கூட கூட இந்த விஷயங்களும் இனிமேல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஓ, எப்படி புது வழியில் இப்போ ஒரு ரயில், ஒரு காலத்துல ரயில்ல ரயிலையே கூட பெட்டி வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியாகவும் பார்ப்பனர்களுக்கு தனியாகவும் பிசிக்கு தனியாகவும் இருந்ததுங்க. அது எப்படி மாறிச்சு? பேருந்துகள்ல சில பேர் ஏற முடியாத சூழல் இருந்தது, அது ஒரு காலகட்டம். சில உணவு விடுதிகள்ல உள்ளே போக முடியாதுங்கிற நிலை எல்லாம் இருந்தது. நான் 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாள், 30 ஆண்டுகளுக்கு முன்னாள், அது 60 ஆண்டுகளுக்கு இது இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் கடப்பதற்கு ஒரு கால் நூற்றாண்டு. கால் நூற்றாண்டுன்னா ஒரு 25 ஆண்டுகள் கரெக்ட். அதாவது நீங்க சொல்றதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப என்ன ஒரு பெரிய விமர்சனமே பாத்தீங்கன்னா, இப்போ குங்கு மண்டலத்துல வந்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கட்சியாக திரு ஈஸ்வரன் அவருடைய கட்சி இருக்கு. அவரே வந்து ஒரு காலத்துல மிக கடுமையான ஒரு சாதியவாதத்தை முன்னிறுத்தி பேசியவர் தான். அவரோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கிறதே ஒரு சாதியவாத கூட்டணியை அமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமே திரு ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கு. இல்லைங்க, நீங்க இங்க அப்படி பார்த்தா எல்லாரும் எல்லா கூட்டணிகளும் இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம மாற்ற வேண்டும், அவர்களுக்கு நம்ம கருத்தாளர்களாக அவர்களை மாற்றி கொண்டு வர வேண்டும் என்பதுல தான் நம்ம முனைப்பு காட்டுறாங்க. அதை அவர்களை அவர்களாகவே விட்டு விடுவது கூட சாதியை காப்பாத்துவதாக அதான் அமையுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபியூச்சர்ல வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜகவை மாத்த முயற்சி பண்றாங்க திமுகன்னு சொன்னா பண்ணலாம். ஏன்னா நீங்க பாஜக கருத்துங்கிறது அது ஒரு பெரிய வலிமையா அவங்க ஒரு சில கருத்துரை வச்சுக்கிறாங்க. அதுல போய் கலந்துக்கிற நம்ம தோழர்கள் இங்க இருக்கிற நம்முடைய மக்கள் வந்து என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, மற்ற அரசியல் கட்சி போல அதுவும் ஒரு கட்சின்னு நினைச்சிட்டு தான் அதுல எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ஒரு கட்சிக்கு போறது வர்றது வெளியேறது இன்னொரு கட்சிக்கு போறது அப்படின்னு. எல்லா கட்சியும் போல பிஜேபியும் ஒரு கட்சி கிடையாது. ஏன்னு கேட்டா அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங்கு சரிங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கருத்துக்களை அவங்க என்னைக்குமே மாத்திக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே பழத்துல ஊசி குத்துவதை போல
ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அவங்களுடைய திட்டமே என்னன்னா இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அமைக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்துலதான் ஒவ்வொன்றையும் காய் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. அதுலதான் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்னா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அது அவர்கள் அந்த மூவ் எடுத்துட்டே இருப்பாங்க. அதற்கு எதிரான இன்னொரு மூவ் இந்த பக்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதற்கு எதிரான ஒரு அசைவு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் தெரியுங்க. இன்னைக்கு வந்து பிஜேபியை கடுமையாக அந்த கொள்கைகளை எதிர்ப்பதிலும் சரி, மோடியினுடைய கொள்கைகளை எதிர்ப்பதிலும் சரி, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்கை வகிக்கிறது. நீங்க வேற எந்த கட்சியையும் விட இந்தியாவில பினராயி விஜயன் இல்லையா, அல்லது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இல்லையா? இல்லங்க, மம்தா பானர்ஜி எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய அடிப்படை வேறுங்க. நம்ம அடிப்படைங்கிறது எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அங்க இருக்குதோ அவங்க கருத்தியல் ரீதியா, மம்தா பானர்ஜி அவர்களுடைய கொள்கை அப்படிங்கிற திரிணாமுல் காங்கிரஸினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது வேறு, திமுக அடிப்படை கொள்கைகள் என்பது வேறு. இந்த கொள்கைகள் தான் ஒரு ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி இருக்குங்க எல்லாத்துக்கும். சரிங்களா, அங்க வந்து அது மேல் பூச்சா தான் சில அவங்க சில கட்சியை எதிர்ப்பதுங்கிற ஒரு மேல் பூச்சாக எதிர்ப்பது அந்த மக்களுக்கே அதுதான். இங்க அப்படி இல்லைங்க, நீங்க அவங்களை கடுமையா ஆதரிக்கிறவரு தானே மு க ஸ்டாலின், அதனால நம்ம எப்படி அவங்களை வந்து இல்ல அவங்களை ஆதரிக்க தான் வேணுங்க. நீங்க நாம் ஒருவரை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதை எதிர்க்கிற இன்னொருவரையும் நம்மோடு இணைத்துக் கொள்வதுல தவறு கிடையாது. சரிங்களா, அந்த வகையில தான் அந்த ஆதரவுகள்லாம் இருக்குமே தவிர, நாம் எதிர்க்கிற அந்த பிஜேபி அவர்களும் எதிர்க்கிறார்கள். சரிங்களா, அப்ப அப்படி இருக்கும்போது அது சரியான ஒரு மூவ் தானே. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவிநாசியில அதிகமாக அவங்களுக்கு வெற்றி கிட்டுமா? ஏன்னா ஒரு கடுமையான ஒரு போட்டி இருந்து விட்டு அந்த காலத்தில், எப்படி பாக்குறீங்க? அவிநாசி தொகுதியில் ஆதித்தமிழர் பேரவை உறுதியாக அதிக வாக்குகள் எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என்பதை இப்பொழுதே நாங்கள் உறுதி செய்து விட்டோம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இதுவரைக்கும் அங்கே என்ன நடந்திருக்கிறது, என்ன விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு நேரடியாக சென்று திண்ணை பிரச்சாரத்தின் மூலம் விளக்குகிற அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் சாதாரணமாக வேறு வகையில் அவர்கள் அந்த வாக்குகளை பெற்று கொண்டிருந்தார்கள். இனி அதை அவர்கள் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு நட்சத்திர வேட்பாளரை வெற்றி கொள்வதற்கு ஒரு தகுதியான இன்னொரு வேட்பாளரை தான் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இங்கே இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார். அந்த வகையில் அந்த வெற்றியை நாங்கள் உறுதியாக அந்த வெற்றிக்கணியை பறித்து தளபதி அவர்களிடம் ஒப்படைப்போம். இன்றைக்கு நடக்கிற இந்த போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக சக்திக்கும் பாசிச சக்திக்கும் நடைபெறுகிற மிகப்பெரிய போராட்டம். தனிநபர்கள் யார் வேண்டுமானாலும் இங்கே வேண்டுமானாலும் நிற்கலாம். இங்கே இருக்கிற 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு நிற்பது தலைவர் கலைஞர், இன்றைக்கு நிற்பது மரியாதைக்குரிய தலைவர் தளபதி என்கிற எண்ணத்திலே தான் அத்துணை பேரும் உதயசூரியன் மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய சின்னத்தினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வார்கள். அதே போல தான் அவிநாசி தொகுதியிலும் நிற்பது தலைவர் தளபதி என்கிற எண்ணத்தில் இங்கே அத்துணை பேரும் உழைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த வெற்றிக்கணியை உறுதியாக நாங்கள் பெற்று தளபதி அவர்களிடம் ஒப்படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் தலைவர்களோடு ஆதம் தமிழ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆர்வம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.